இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ்க்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த முதலீடு தான் தேவைப்படுது. அதாவது இந்த பிஸ்னஸோட மிஷின் வாங்கறதுக்கு 5000 ரூபாயும் அண்ட் மூலப்பொருள் வாங்கறதுக்கு 5000 ரூபாயும் இருந்தால் போதும். டோட்டலாக 6000 ரூபா இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் போட்டியே இல்லாத ஸ்மால் பிஸ்னஸில் இது ஒன்று. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே போதும் 40,000-60,000 மேலே ஈஸியாக சம்பாதிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இந்த சேனலில் புது புது பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ் இது போல் எல்லா விதமான பிஸ்னஸ் வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அந்த பிஸ்னஸ் பில்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய கடை வேணும், பெரிய முதலீடு வேணும், பெரிய இடம் வேணும், இதெல்லாமே தேவையில்லை. நீங்கள் ஸ்டே பண்ணுறதே 10-10 ரூமில் தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா அந்த வீட்லேயே இந்த மிஷினை வச்சும் கூட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்க முடியும். இந்த மிஷின் மூலிமா நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற பொருளுக்கு நல்லாவே டிமாண்ட் இருக்குது. இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்கில்ஸ் எல்லாம் எதுவும் தேவைப்படாது. படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் இந்த மிஷினை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி நல்லாவே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அது என்ன பிஸ்னஸ், அது எப்படி ஒர்க் பண்ணுறது, அதுக்கு என்ன மிஷின் வாங்கிறது, அதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் வாங்கிறது, எப்படி ஆர்டர் எடுக்கிறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலுமே இந்த பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பிஸ்னஸில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, நீங்கள் படித்த நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ், இதில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் இந்த மிஷினில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்கான ப்ராடக்டை தயாரிக்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸில் நமக்காக கட் பண்ணி தர இந்த மிஷினுக்கு பேர் என்னென்னா பேப்பர் ஸ்ட்ரட்டிங் மிஷின். இந்த மிஷின் பேப்பரை மட்டும் கட் பண்ணாமல் சின்ன அட்டையிலேருந்து பெரிய அட்டைப்பட்டி வரைக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக கட் பண்ணும். ஸோ இந்த மிஷினை பற்றியும் இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணணும், இதெல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இந்த பேப்பர் ஸ்ட்ரட்டிங் மிஷின். இந்த மிஷினோட ப்ரைஸ் 5000 மட்டும்தான். இந்த பிஸ்னஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இந்த சின்ன மிஷினே வச்சு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸ் க்ரோவாக இதை விடவே ஹை லெவல் பேப்பர் ஸ்ட்ரட்டிங் மிஷினை பர்ச்சேஸ் பண்ணி அதிகமாகவே ப்ராஃபிட் பார்க்க முடியும். வாங்க இந்த மிஷினை பற்றியும் இந்த மிஷினோட ஃப்யூச்சர் பற்றியும் பார்க்கலாம். இந்த மிஷின் அமேசான், இந்தியா மார்ட் இது போல் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த மிஷினோட லிங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் அமேசானில் இந்த மிஷினோட ப்ரைஸ் 4939 ருபீஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மிஷினில் பேப்பர்ஸை டிஃப்ரெண்ட் டைப்பாக கட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா ஸ்கிரிப்ட் கட், கிராஸ் கட், மைக்ரோ கட் இது போல் 3 விதமாக கட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் கட்னா இந்த பிக்சரில் மென்ஷன் ஆகிக்கிற மாதிரி பேப்பர்ஸ் லாங்காக கட் ஆகும். அதுவே கிராஸ் கட்னா பேப்பர்ஸ் மீடியமாக கட் ஆகும். அண்ட் மைக்ரோ கட்னா பேப்பர்ஸ் ரொம்பவே ஸ்மாலாக கட் ஆகும். உங்கள் கஸ்டமர் எந்த சைஸில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஒரே டைமில் 12 சீட்டை இன்சர்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இது என்ன டைப், என்ன சைஸ், அண்ட் இது என்னென்ன மெட்டீரியலில் கட் பண்ணும், அதாவது என்னென்ன மெட்டீரியல்னால் பேப்பர், கிரெடிட் கார்டு, சிடி, டிவிடி இது போல் எல்லா மெட்டீரியலும் கட் பண்ணும். நெக்ஸ்ட் ஓவர் ஹீட் இண்டிகேட்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த மிஷின் ஓவர் ஹீட் ஆனால் இண்டிகேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுன் ஆயிரும். அண்ட் இதோட பின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, 18.2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இதில் பேப்பர் ஜாம் ஆனாலும் ரிவர்ஸ் மோட் கொடுத்துருக்குறாங்க. எல்இடி இண்டிகேட்டரும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த ஆப்ஷனுக்குனா பவருக்கு, ஓவர் ஹீட்க்கு, ஓவர்லோடுக்கு இது போல் மெயினான ஆப்ஷனுக்கு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த மிஷின் இந்தியா மேட் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், 1 kg to 500 kg பர் ஹவருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இந்தியா மேட்டில் எப்படி செல்லரை காண்டாக்ட் பண்ணணும்னா கீழே காண்டாக்ட் செல்லர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் சென்ட் யுவர் என்குரி டு திஸ் சப்ளையர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்கள் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட் வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும். அவங்க உங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக இந்த மிஷினை ஈஸியாக பை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் மினிமம் நீங்கள் ஒரு மிஷினை தனியாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த பிஸ்னஸோட ரா மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ரா மெட்டீரியல்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, பழைய பேப்பர் மட்டும் இருந்தாலே போதும். அதுவும் நீங்கள் பேப்பர் கடைக்கு போனீங்கன்னா ஒரு கிலோவே 10 ரூபாய்க்கு இங்கே கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் 10 கிலோ, 20 கிலோ, 50 கிலோன்னு நீங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு அதிகமாகவே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லாமல் பழைய புக், நோட்டுகள் இது போல் பேப்பர் ரிலேட்டடான பொருட்களை எது வேணாலும் இந்த மிஷினில் ஈஸியாக கட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியும். பழைய பேப்பர்ஸுகளை இந்த மிஷினில் கட் பண்ணும்போது இது போல் தான் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை எங்கே விற்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி ஆப்டேட் பண்ணணுன்னு. அந்த மிஷினுக்கு மேலே பேப்பர்ஸ் வைக்கிறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகி அந்த ட்ரேயில் நமக்கு செட்டட் பேப்பராக கிடச்சிருக்கு. இப்போ இந்த மிஷினில் தயாரிக்கிற ப்ராடக்ட் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது, யார் யாரெல்லாம் கஸ்டமர், இதெல்லாம் பார்க்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, பழங்க விற்கிறவங்க, பீங்கான் விற்கிறவங்க, கண்ணாடி பொருட்கள் விற்கிறவங்க, அதுக்கப்புறம் முட்டைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேப்பர் தேவைப்படுது. இது போல் பாக்ஸில் ஸ்கேடிங் பண்ண பேப்பரை ஒவ்வொரு லேயர் லேயராக வச்சு அதுக்கடையில் அவங்களோட பழங்களையோ ஆர் கண்ணாடி பொருட்களையோ ஆர் பீங்கான் பொருட்களையோ ஒவ்வொரு லேயருக்கு இடையிலையும் வச்சு பேக் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. இதனால் அந்த பாக்ஸில் இருக்கிற அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே சேஃபாக ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற பழங்கள் கெட்டு போகாமையும் அந்த பாக்ஸை தூக்கி போடும்போது அதில் இருக்கிற பொருட்கள் உடையாமையும், இதே போல் தான் கண்ணாடி தயாரிக்கிறவங்க, பீங்கான் தயாரிக்கிறவங்க, முட்டையை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, கிஃப்ட் ஐட்டம் பேக் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த பேப்பர் அதிகமாகவே தேவைப்பட்டுருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்ங்க, குறைந்த முதலீட்டில் அதிகமாகவே ப்ராஃபிட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் போட்டியே இல்லாத பிஸ்னஸில் இது ஒன்று. இப்போ நான் சொன்னது போல் பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ் கடைகளுக்கு போயிட்டு ஆர்டர்ஸ் எடுக்கலாம், அண்ட் கிளாஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸுகளுக்கு போயிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அதே போல் தான் பீங்கான் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிகளுக்கும் கூட போய் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த சின்ன மிஷின் வச்சு ஆரம்பிக்கலாம். இந்த பிஸ்னஸ் க்ரோத் ஆக உங்கள் மார்க்கெட்டிங் அதிகமாகும்போது அண்ட் உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாகும்போது பெரிய மிஷினை ஆர்டர் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம். அதுவும் பெரிய மிஷினோட ரேட்டு 25,000, 35,000, 45,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் பேப்பர் கடையில் ஒரு கிலோ பேப்பரே 10 ரூபாலேருந்து 8 ரூபாக்குள்ளே தான் கிடைக்கும். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மிஷினில் ஓட்டு பேப்பர் ஸ்கேனிங் பண்ணி விற்கும்போது ஒரு கிலோவே 18 ரூபாலேருந்து 22 ரூபாய்க்கு மேலேயே லாபம் பார்க்க முடியும். பொதுவாக ஒவ்வொரு கம்பெனியும் நமக்கு ஆர்டர் கொடுக்கும்போது 100 கிலோ 200 கிலோ அது போல் பல்காக தான் கொடுப்பாங்க. நீங்கள் பல்கான குவான்டிட்டி அவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட ப்ராஃபிட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் மூலப்பொருளும் ஈஸியாக கிடச்சிடும், இந்த மூலப்பொருளோட விலையும் கம்மியாக தான் இருக்குது, அண்ட் இந்த பிஸ்னஸ் பண்ணுறக்கான மிஷின் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது, ப்ராஃபிட்டும் நல்ல ப்ராஃபிட் வருது. முக்கியமாக சொல்லப்போனால் போட்டியே இல்லாத தொழில், அதனால் புதுசாக தொழில் பண்ணுறவங்க இந்த பிஸ்னஸை தாராளமாக தொடங்கலாம். இந்த பிஸ்னஸை சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கிராமத்தில் இருக்கிறவங்களும் நல்லாவே எயின் பண்ண முடியும். அது போல் நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.